நினைக்கிறாங்க இன்னும் வாங்க போய் பாப்போம் வாங்க என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாய் ஹலோ ஸ்மீட், எப்படி இருக்கீங்க? பார்த்து மிக்க மகிழ்ச்சியா இருக்கு. தேங்க் யூ. நீங்க போன் பண்ணிருந்தேன், உங்களுக்கு புது ப்ராடக்ட் வந்திருக்குன்னு சொன்னீங்க. சரியான ப்ராடக்ட், உண்மையான ப்ராடக்ட். நம்ம தமிழகத்திலே முதல் முறையாக யாரும் கண்டிப்பாக முடியாது, யாரும் பார்த்துருக்க முடியாது. புதுமையான ஒரு விஷயத்தை மக்கள் கொடுப்பதற்காக தான் நம்ம ஒரு வரப்பிரசாதமாக கொடுக்கப்பட்ட ஒரு பொருள் தான் இந்த ஆர்சிஜே. சரி, இப்போ நீங்க மூச்சு விடாம பேசினதே ஒரு பெரிய ட்ரைனிங் தேவைப்படுதுன்னு நினைக்கிறேன். இது இது ப்ராக்டிஸ் பண்ணீங்களா? இல்ல, ப்ராக்டிஸ் இருக்கு வேலை கிடையாது. டிஆரோட ஃபேன் இப்போ எப்படி ஆட்டோமேட்டிக்கா அப்படியே வருது? பார்த்தா மக்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை இருங்க, இந்த இந்த கொஞ்சம் இந்த மைக்கு பிடிங்க சார். என்னோட ஜிம்னாஸ்டிக்ஸ்லாம் இதில் காமிக்கும். நல்லா உங்கள் ஜிம்னாஸ்டிக் வேலையை காட்டுங்க, சர்க்கஸை காட்டுங்க. எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வண்டி ஒன்றுமே ஆக மாட்டேங்குது. வண்டி தாங்குமா? ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. பயங்கரமா இருக்கு சார், நம்ம டயர்ட் ஆயிடும் போல இருக்கு. இங்க மேலாம் எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கு? மேல ஏறலாமா? நீங்க அந்த சைடு ஏறுறீங்க சார், நீங்க ஏறுங்க சார். இப்போ கிங்காங் வெர்சஸ் கொரில்லா மாதிரி மேலே ஏறி பாருங்க. பயங்கரமா இருக்கு. ஓகே, மேலேயும் வந்து ஃபுல்லா மெட்டல் ஷீட் போட்டிருக்காங்க. இப்போ இதுல இருந்து இதுக்கு ஜம்ப் பண்ணலாமா? சூப்பர். இது இப்போ இது என்ன ப்ராடக்ட்ன்றது சொல்லிடுங்க சார் மக்களுக்கு. நல்ல ஒரு பயங்கரமான ஒரு பரபரப்பு. மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் சொல்லணும்னு சொன்னா, ஒவ்வொரு குடும்பத்துக்காரங்க வருமானத்துக்கு இன்னைக்கு தேடி கொண்டிருக்க நேரத்துல லேசான முறையில பல லட்சம் ரூபாய் மாசத்துல நீங்க சம்பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாகனம் சொன்னா ஆர்சிஜே ஆட்டம் பிளஸ் டெய்லி வருமானம். எல்லாம் பெட்ரோல் கொண்டு போய் கொடுத்துருவாங்க, கேஸ்ல கொண்டு போய் கொடுத்துருவாங்க. இதுல பெட்ரோலுக்கு வேலை இல்ல, கேஸுக்கு வேலை இல்ல, எல்லாமே பேட்டரி தான். நீங்க உங்க வீட்டுல சாதாரண சார்ஜ் பண்ணீங்க சொன்னா ஒரு 10 ரூபாய் சார்ஜ் ஒரு நாளைக்கு ஆகும். ஆனா வந்து ஒரு நாளைக்கு 1000-2000 ரூபாய்க்கு சம்பாதிக்க லேசா சம்பாதிச்சு கொடுக்கும். இப்போ அப்படிப்பட்ட ஒரு வாகனம் தான் இந்த வாகனம். தொழில் செய்யறவங்க, வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சிருப்பாங்க, பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, லோடு ஏத்துறது இறக்குறது எல்லா பேத்துக்கும் இது பெரிய வரப்பிரசாதமாக. ஏன்னா எந்த விதமான அவங்களுக்கு எக்ஸ்பென்ஸும் எதுவுமே இருக்காது. 1000 ரூபாய்க்கு ஓடிச்சுன்னா 1000 ரூபாய் உங்க பாக்கெட்ல வீட்டு கொண்டு போயிடலாம். நீங்க ஒரு முறை நீங்க நேர்ல வந்து நீங்க பாருங்க, அப்பதான் உங்களுக்கு விஷயம் புரியும். அது வரைக்கும் புரியாது. வந்தவங்களும் இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி பார்த்து எல்லா விதமான டெஸ்டும் பண்ணி வாங்கிக்கோங்க. இங்க வரக்கூடியவங்க ஜம்ப் பண்ணி பார்ப்பாங்க, குதிச்சு பார்ப்பாங்க, தட்டி பாக்குறாங்க, ஆட்டி பாக்குறாங்க, மிதிச்சு பாக்குறாங்க. எல்லாத்துக்கும் உறுதுணையா இருக்கிறது நம்ம வாகனம். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல நமக்கு டீலர் இருக்காங்க. சென்னையில கிடைக்கக்கூடிய ஒரே இடம் சொன்னா கிண்டியில எஸ்கேசிஎல் ஐடி பார்க் ஆப்போசிட்ல அப்காட் நிறுவனம் ஒண்ணு இருக்கு, அங்க மட்டும் கிடைக்கும். எல்லா கடையிலும் இதோட ஸ்பேர்ஸ் கிடைக்கும். எந்த விதமான சிந்திக்கிறதுக்கு வேலை கிடையாது. இந்த பேட்டரிக்கான செலவு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பேட்டரி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, இல்ல பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும், பேட்டரி மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளவு செலவாகும்? இதோட பேட்டரியோட காஸ்ட் எவ்வளவு? சோ பேட்டரி பத்தி கேட்டா நல்ல ஒரு கேள்வி. முழு இந்தியாலயும் பிரசித்தி பெற்ற ஒரே நிறுவனம் எக்ஸைட் பேட்டரிங்க. அந்த பேட்டரி தான் நாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஓகே, வேற பேட்டரி கிடையாது. செலவு எங்க போனாலும் பேட்டரி எக்ஸைட் பேட்டரிக்கு ஷோரூம் இருக்கு, சர்வீஸ் பாயிண்ட் இருக்கு. எல்லா இடத்துல நீங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்
பேசிக்கலாம் ஒவ்வொரு இடத்துல சர்வீஸ் பாயிண்ட் சர்வீஸ் பண்ணிக்கலாம். பேட்டரியோட காஸ்ட் எவ்வளவு? இந்த வண்டியுடைய ஹைலைட் என்னன்னு பார்த்தேன்னு சொன்னா இந்த பேட்டரி தான். இந்த வண்டிக்கு பேட்டரியுடைய மதிப்பு மொத்தம் 5 பேட்டரி இந்த வண்டியில பொருத்தப்பட்டிருக்கும். ஒரு பேட்டரி மதிப்பு 10,000 to 12,000 காஸ்ட் வரும். அவ்வளவுதானா? அதான் ரொம்ப சீப் இந்த வண்டிக்கு. இந்த வண்டியுடைய ஹைலைட்டே அதான். இப்ப நிறைய பேர் பேட்டரி வண்டிக்கு பயப்படுற அந்த விஷயமும் வந்து கிளியர் ஆயிடுச்சு. ஃபுல் டீடைல்ஸ் வேணும், எவ்வளவு மைலேஜ், எவ்வளவு ரேட், எவ்வளவு ஃபைன். வாங்க அதை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்கிற நம்ம மேனேஜர்கிட்ட கேட்போம். அதுக்கு தனியா ஆள் வச்சிருக்கீங்களா? எல்லாத்துக்கும் தனித்தனியா ஆளுங்க. பாருங்க எவ்வளவு ரேஞ்ச் போகும், எவ்வளவு ஸ்பீடு போகும், என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, எல்லாமே ஃபுல் டீடைல்ஸ் சொல்லிடுங்க ஆடியன்ஸ்க்கு. 350 ல இருந்து 500-550 வரைக்கும் எடுத்துட்டு இருக்கு லோடு. 500 கிலோ வரைக்கும் லோடு, 500 வரைக்கும் தாங்கிட்டு இருக்கு. டாப் ஸ்பீடு பாத்தீங்கன்னா 35 to 45. கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ணது நம்ம வண்டிக்கு அதான். ஃபுல் லோடோடவே 40 போகும். ஃபுல் லோடு 40 போகும், 45 வரைக்கும் போகும். ரெஜிஸ்டர் பண்ணி நம்பர் பிளேட் ஆன் ரோடோட நம்மளே கொடுத்துருவோம். நீங்களே எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிட்டு கையில கீ கொடுத்துருங்க, வண்டியும் கொடுத்துருங்க. ஓகே, இந்த ஸ்பேர் பார்ட் தமிழ்நாட்டுல எங்க வேணாலும் கிடைக்கும். முன்னணி நிறுவனம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட ஸ்பேர் பார்ட் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சர்வீஸ் பாயிண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல? நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 20 பிளேஸ்ல இருக்கு. சென்னையில பாத்தீங்கன்னா நம்ம கிண்டி எஸ்டேட்ல இருக்கு. ரெண்டு விதமா இருக்கு. அதாவது 60 வோல்டேஜ் எடுத்தீங்கன்னா 265,000 வரைக்கும் பண்ணிட்டு இருக்கு. 40 எடுத்தீங்கன்னா 250,000 வரைக்கும். இது வந்து ஆன் ரோட். அது என்ன வித்தியாசம் ரெண்டுத்துக்கும்? 48 அதுல 4 பேட்டரி. அது 4 பேட்டரி. அது எவ்வளவு மைலேஜ்? அது வந்து 80 பிளஸ் ஒன்னு. இன்னொன்னு 60 வோல்ட். 60 வோல்ட் கொடுத்துருக்கோம். அது வந்து 100 பிளஸ் கே. அது 5 பேட்டரி. அது 5 பேட்டரி. இது எல்லாமே வந்து எக்ஸைட் பேட்டரி, எலக்ட்ரிக் பேட்டரி. ஆர்சிஜே ஆட்டம் அப்படினு சொல்லிட்டு புதுசா இங்க வந்திருக்கு. இவங்க கிட்ட அப்காட் கிட்ட இருக்கு. இதுல என்ன ஸ்பெஷாலிட்டினு பாத்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள்ஸ்க்கு ஈக்குவலண்டான ஒரு பில்ட் குவாலிட்டி. ரெண்டாவது ஹைலைட் பட்ஜெட். லெட் ஆசிட்ன்றதுனால லோ பட்ஜெட்லயும் இருக்கு. அட் தி சேம் டைம் உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் காஸ்டும் வந்து கம்மியா இருக்கு. ரீசனபிளான முதலீடுல இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம ஓன் பண்ணலாம். அட் தி சேம் டைம் இதுக்கான மெயின்டெனன்ஸ் காஸ்டும் வந்து கம்மியா இருக்குன்றது தான் இந்த வெஹிக்கிளோட ஸ்பெஷாலிட்டியா இருக்கு. ரிலையபிலிட்டி, ரிஜிடிட்டி எல்லாமே வந்து நம்ம குரங்கு மாதிரி ரெண்டு சைடும் தொங்கி காமிச்சோம். அது எல்லாமே நீங்க பார்த்திருப்பீங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள், பேட்டரி வெஹிக்கிள், லோட் வெஹிக்கிள்ஸ் இருக்கு, எவ்வளவு இருக்கு இப்ப மார்க்கெட்ல. இந்த பில்ட் குவாலிட்டியில இப்பதான் வந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. இங்க அப்காட்ல இருக்கு. அதுதான், அதுக்காக தான் இன்னைக்கு இங்க வந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன். ஷிஃப்ட் வந்து செல்ஃப் ஷிஃப்ட் தான் வரும் உங்களுக்கு. ஆமாங்க, என்ன கையிலேயே தூக்கிடலாமா இது? ஆமா, கையிலேயே தூக்கிடலாங்க. செல்ஃப் ஷிஃப்ட் தான் உங்களுக்கு. சார் ஒரு வாட்டி இது பண்ணுங்க. செல்ஃப் ஷிஃப்ட் தான், ஒன்றும் பிரச்சனை இருக்காது, நல்லா இருக்கும். இல்ல அவ்வளவு ஈஸியா தூக்கிடலாமா? ஆமா, ஃப்ரீயா இருக்கும். ஒரு ஆள் நல்லா ஃப்ரீயாவே தூக்கலாம். ஓகே, போன வாட்டி இந்த சாரதி வாங்கினீங்க? சாரதி வாங்கி எவ்வளவு நாள் ஆகுது? 6 மாசம் ஆயிடுச்சா? ஓகே, எந்த ப்ராப்ளமும் கிடையாது, சூப்பரா இருக்கு. இப்போ உங்களுக்கு எவ்வளவு வருது ரேஞ்ச்? எனக்கு ரேஞ்ச் வந்து ஒரு, அதாவது ஒரு பேட்டரி, ரெண்டு பேட்டரி முடிச்சதால ஒரு பேட்டரி வந்து 97 கிலோமீட்டர் வரைக்கும் தாராளமா ஓட்டுறேன். ரெண்டு பேட்டரிக்கு வந்து, அடுத்த பேட்டரியை வந்து நான் ஓட்டிக்கிட்டே இருக்கும் போதுல வீட்டுக்கு போயிருக்கு. பெட்ரோல் வெஹிக்கிளோட வந்து இது வந்து பெஸ்ட் அனுபவத்துல சொல்றீங்க. 6 மாசம் அனுபவம். 6 மாசம் அனுபவம். ரெண்டாவது சம்பாத்தியம் பண்றதுலயும் சரி, மற்றபடி வந்து எந்த குறையும் கிடையாது. எவ்வளவு ஓட்டுறனோ அவ்வளவு வந்து நான் கரண்ட் யூஸ் பண்றேன். மத்தபடி வந்து எனக்கு, அதாவது இவங்க கொடுக்குற கன்வீனியன்ட் காசு வந்து இதுக்கு எனக்கு அதிகமா தான் இருக்கு. இப்போ ஓலா ஊபர்ல கொடுக்குறாங்கன்னா கிலோமீட்டருக்கு வந்து 14 ரூபா தான் கொடுப்பாங்க. அப்போ அந்த காசு வந்து எனக்கு இந்த வண்டிக்கு வந்து பெஸ்ட். ரெண்டு பேட்டரியும் சேர்த்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டருக்கு மேலதான் வரும். ஆமா, இவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்க? நீங்க 6 மாசம்னா கண்டிப்பா நிறைய ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்திருக்கலாம். நீங்க இவங்க வந்து சம்டைம்ஸ் ஹெல்ப் பண்ணிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது உங்க வித்தியாசமா இது பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி எதுவும் கிடையாது சார். உண்மையை சொல்லணும்னா எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான். யாருமே வந்து ரெஸ்பான்ஸ் இல்லாம அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாமே ரெஸ்பான்சிபிலிட்டி தான். எந்த ஒரு சின்ன சின்ன இப்ப நெட்டு போல்ட் லூஸ் ஆகுதுன்னா கூட வந்தோன்னா உடனே சரி பண்ணி நாளைக்கு வாங்க அப்புறம் வாங்கலாம் கிடையாது. வந்த உடனே ரெடி பண்ணி கையில கொடுத்துருவேன். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சர்வீஸ் எல்லாம் வந்து எல்லாமே பெஸ்ட் தான். சரி, தம்பிக்காக தான் வண்டி வாங்கலாம் டாக்டர்லாம் வந்தேன். ஓகே, சரி, சார் இப்போ இது வந்து லோடு வெஹிக்கிள். ஆமாங்க சார். சரி, தம்பி வந்து தனிக்கன் பிசினஸ் பாக்குறாப்புல. ஓகே, அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா இப்ப புதுசா லான்ச் பண்ணிருக்கிறாங்க, எப்படி இருக்குன்னு பாப்போம். ஒரு நடைமுறையில நீங்க யூஸ் பண்ணி உங்களை எங்க வந்தா பாக்கலாம்? மானியம் கிளைம் ஆனோன்னா
44 மாசமா மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேங்க்ல இருந்து எஸ்பிஐல தான் போட்டிருக்கேன், அதனால முடிஞ்ச பண்ண பார்க்கலாம். சரிங்க. இதுலயே ஃபுல் பாடி இருக்கு, பாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கு, கண்டெய்னர் டைப் வருது, மேனுவல் டைப்பும் வருது. ஓகே, எவ்வளவு தூரம் மேல தூக்கலாம் இந்த அளவு? ஓகே, சும்மா காத்து அடிச்சா பறந்து போற மாதிரி இருக்கும். நீங்க எக்ஸாம்பிள் ஒரு பிரிட்ஜ்ல போய் பிரிட்ஜ் மேல போனீங்கன்னு பிரிட்ஜ் மேல போனீங்க பாருங்க, எவ்வளவு ஸ்ட்ராங் பாருங்க. ஒரு பிரிட்ஜ் மேல நீங்க போனீங்க அப்படின்னா அலசும் ஆட்டோ. தென் இந்த ஆட்டோ வந்து ரொம்ப லேட்டஸ்ட் மாடலாக இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம், வெரி பட்ஜெட் ஃப்ரீ. ஒரு 50,000 ஒரு 75,000 50 டு 75,000 சம்பாதிக்கணும்னு நினைக்கிற எல்லா இளைஞர்களும் தைரியமாக இந்த ஆட்டோவை எடுக்கலாம். ஓப்பன் சேலஞ்ச், ஓப்பன் சேலஞ்ச் இது. அதுக்காக அவங்க பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 40,000 முன்பணம் பே பண்ண, அவ்வளோதான். மீதி எல்லாமே நம்ம வந்து பேங்க் மூலியமாக ஃபினான்ஸ் பண்ணித்தரோம், ப்ரைவேட் ஃபினான்ஸும் நம்ம பண்ணித்தரோம். இமீடியட் டெலிவரி இன்னைக்கு வந்து பார்க்குறாங்க ஓகே அப்படின்னா நாளைக்கு டெலிவரி, நாளானிக்கு ஆட்டோ, அடுத்த நாள் அவங்க ஓட்டிட்டு இருக்கலாம். ஆர்சிஜே ஆட்டம் பிளஸ் அப்படிங்கிற இந்த வேரியன்ட் சார். லோடு வெஹிக்கிளில் என்ன கெப்பாசிட்டின்றது சார்? ஆக்சுவலாக கவர்மெண்ட் கொடுத்துருக்குது பார்த்தீங்கன்னா 380 kg கெப்பாசிட்டி தான் பர்மிஷன் கொடுத்தாங்க. பட் இதனோட ரியல் கெப்பாசிட்டி என்ன நீங்க தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு டெஸ்ட் காட்டுறோம். இப்போ காட்டுறேன் பாருங்க. தம்பி காளிதாஸ் வாங்க, வண்டி எடுங்க சார். அப்படி கொஞ்சம் வாங்க, எல்லாம் வண்டி பின்னாடி எடுங்க சார். வாங்க, நீங்களும் வாங்க. வாங்க தம்பி, நீங்க வாங்க. ஏறுங்க வண்டி பின்னாமா, ஏறுமா, எல்லாம் ஏறுங்க பின்னாடி. சார் எல்லாருமே வந்து 70+ வெயிட், எல்லாருமே 70+ நானா 90 kg. ஒரு 70 வாங்க, நீங்க வாங்க. மாமா நீ ஏறுமா. 1, 2, 3, 4, 5 பத்தாது. இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம் வேணுங்களா? இன்னும் கொஞ்சம் தம்பி, நீங்க வாங்க. 9+1, 10 மொத்தமா 10 பேர். நான் அப்படியே சைடுல ஃபுட் போர்டு அடிக்கலாம்ல? போலாமா வண்டி? ஓகே ரைட். வாவ் சூப்பர். ரிவர்ஸ் ஃப்ரம் தலைவா முள்ள ரிவர்ஸ். இது வந்து என்ன மோடு? இப்போ நீங்கள் ஓட்டு சார். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் மோடில் ஸ்லோவாகவே போகலாம். ஸ்லோவாக எடுப்பா, இது ஓகே. சரி வாங்க சார். ஸோ இதோட வந்து பாருங்க, உள்ளுக்குள்ளெல்லாம் இருக்காங்க பாருங்க நிறைய பேர். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இப்போ சைடில் நான் உட்காருறேன். இப்போ இப்போ பாருங்க வண்டி எப்படி ஸ்மூத்தாக போகுதான்னு பார்ப்போம். ரொம்ப அசால்ட்டாக போகுது. ஓகே, இப்போ ஒரு வாட்டி ஃப்ரண்டில் ரெடி. டோட்டலாக வந்து ஒரு ஒருத்தரும் 80 kg ஆவரேஜ் வச்சா ஸ்கேல் வச்சு எடை போடுறீங்களா? நினச்சி எடை போடுறோம். கண்ணிலேயே போட்டு எடை போட்டுருவீங்களா இல்லை ஸ்கேல் கொண்டு வரணுமா? ஸ்கேல் மட்டும் இருக்கு, கொடுத்து எடை போட்டுலாம். நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிச்சிருவீங்களா? 85 kg இருக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணால் ஒரு 80 வந்துடும். 80 ஆவரேஜ், 80 kg. 80, அப்போ 10 பேர்னா 11 பேர் மொத்தம். 11 பேர்னா 1 டன். ஒரு டன் கிட்டத்தட்ட 1 டன் நல்லாவே போச்சு வண்டி. எப்படி நாச்சு வண்டி? 5 வச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு வந்து எவ்வளவு கிலோமீட்டர் போகும்? 18 கொடுக்கும். அவ்வளவுதானா? 18 கொடுக்கும் லோடோட, இல்லைன்னா 20 கொடுக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது இது ட்ரிபிள் ஆகும். வர காசு ஃபுல்லாவே நம்மளுக்கு ஆயில் மாத்தணும், டெப் ஆயில் ஊத்தணும், கொண்டு போனா டீசல் ஊத்தணும், இதுக்கு எதுவுமே கிடையாது. சார்ஜர் மட்டும் தான் போடும். இன்ஜின் போர் போயிடுச்சுன்னா அதெல்லாம் எங்கேயே போயிடும். அப்படி இல்ல, எதுவுமே இல்ல, மெயின்டெனன்ஸ் எல்லாம் இந்த வேண்டி தான். பேட்டரி மட்டும் மாத்திக்கலாம். ஒரு பேட்டரி வந்து 10,000 ஒரு பேட்டரியோட ரேட். 10,000 பெரிய விஷயம் இல்லை. இப்போ நம்ம இதுக்கு டெப் ஆயில் ஊத்தணும்னா கரெக்டாக ஒரு 1,500 km 400-450 ஊத்திட்டே இருக்கு. 1,500 km 2,000 km ஒண்ணும் மிச்ச வேண்டியது இல்ல. இருள் இருந்து ஆட்டோ டிரைவர்களோட வாழ்க்கையில ஒளி ஏத்தின அப்காட் நிறுவனம் சாரதி அப்படிங்கிற ஒரு பேசஞ்சர் ஆட்டோ 200 km ரேஞ்சில் ஒரு ஆட்டோ கொண்டு வந்த அப்காட் நிறுவனம் தான் இந்த ஆர்சிஜே ஆட்டம் பிளஸ்ங்கிற இந்த ஆட்டோவை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. கண்டிப்பா கஸ்டமரை ஏமாத்தவே ஏமாத்தாது, பெஸ்ட் மைலேஜ் கொடுக்கும். ரெண்டாவது, சுய தொழில் வாய்ப்பு செய்யணும் நினைக்கிற எல்லா இளைஞர்களுக்கும் வரப்பிரசாதமான வாய்ப்பு. ஹோட்டல் அட்டாச் பண்ணிக்கலாம் நீங்க, வாட்டர் கேன் இது பண்றவங்க, மினி சூப்பர் மார்க்கெட் மாதிரி வச்சு ரன் பண்றவங்க, காய்கறி கடை, பூ மார்க்கெட், ஃப்ரூட்ஸ்
எல்லாருமே பேட்டரி பாத்தீங்கன்னா 2 வேரியன்ட் வருது 48 வோல்ட் 60 வோல்ட் 48 வோல்ட் வந்து 80 பிளஸ் ரேஞ்ச் 60 வோல்ட் வந்து 100 பிளஸ் ரேஞ்ச் காஸ்டிங் பாக்குறப்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லி காஸ்ட்ல 10,000 ருபீஸ் ஒரு பேட்டரியோட காஸ்டே வருது சப்போஸ் எனி சர்வீஸ் வேணா இந்தியா ஃபுல்லா எங்க வேணா சர்வீஸ் பண்ணலாம் ஸ்பேர் பார்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னாக்க எந்த ஸ்பேர் பார்ட் ஷாப் போனாலும் கிடைக்கும் இதுல லோட் கேரிங் நம்ம இன்னே செக் பண்ணோம் ஆக்சுவலா கவர்மெண்ட் கெபாசிட்டி 380 கொடுத்தாலும் அப் டு 600-700 கூட முடியுங்கிறத கண்ணு முன்னாடி நிரூபிச்சு காட்டணும் 10 பேர் ஆவரேஜ் 80 கேஜி வெயிட் இருக்கும் ஏறி காட்டணும் நீங்களே பாத்தீங்க இதுதான் உதாரணம் வேற ஒன்றும் சொல்ல முடியாது இந்த வெஹிக்கிள் பத்தி என்னால முடிஞ்ச வரைக்கும் நிறைய டெஸ்ட் உங்களுக்கு பண்ணி காமிச்சிட்டேன் டியூரபிலிட்டி டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன் பில்ட் குவாலிட்டி டெஸ்ட் பண்ணி காமிச்சிட்டேன் ரேஞ்ச் பிரைசிங் ஃபைனான்ஸ் எல்லாத்த பத்தியும் இந்த வீடியோல கவர் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா அந்த ஷேர் பட்டன் பிரஸ் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணுங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு நீங்க ஸ்ட்ரைட்டா வந்து டெஸ்ட் ரைட் பார்க்கலாம் டெமோ வேணாலும் பார்க்கலாம் ஃபுல் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச வீடியோ கிடைச்ச பதில பண்ணிக்கலாம் உங்கள் கிரீன் டெக் நண்பன் Gracias.